பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் மெய்கீர்த்தி என்ற தலைப்பில் கவிதை பேழை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கவிதை பேழை வந்து மெய்கீர்த்தி என்றால் என்ன என்பதை பற்றியும், இது யாரால் வடிவமைக்கப்பட்டது, அது கூறும் செய்திகளை பற்றி இந்த பாடப்பகுதியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இப்போ காண்போம். மெய்கீர்த்தி, இதனுடைய ஆசிரியர் இரண்டாம் ராஜராஜ சோழன். உங்களுக்கு பாடப்பகுதியில் மெய்கீர்த்தி பற்றிய செய்திகள் கொடுத்துருக்காங்க. மெய்கீர்த்தி என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். மெய்கீர்த்தி என்பது கல்வெட்டொன்று எழுதப்படும் காலத்தில் ஆட்சியில் உள்ள அரசனின் உண்மையான புகழுக்குரிய செயல்களை கூறும் கல்வெட்டின் பகுதியாகும். கல்வெட்டுக்கள் முன்னரே தமிழ்நாட்டு மன்னர்களால் ஆக்கப்பட்டாலும் அவற்றின் விரிவான மெய்கீர்த்திகள் இருக்கவில்லை. சோழ மன்னன் முதலாம் ராஜராஜன் காலத்திலே கல்வெட்டுக்களின் விரிவான மெய்கீர்த்திகள் இடம்பெறலாயின. கல்வெட்டுக்கள் முன்னரே தமிழ் மன்னர்களால் வந்து ஆக்கப்பட்டாலும் அவை வந்து முழுமையான மெய்கீர்த்திகளாக இல்லை. சோழர் காலத்தில் தான், ராஜராஜ சோழன் காலத்தில் தான் மெய்கீர்த்தி என்பது சோழ மன்னர்களால் உருவாக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து பாடப்பகுதியில் வந்து இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி தான் வந்து பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். இந்த மெய்கீர்த்திகள் வந்து எவ்வாறு உருவாகின்றன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதலாம் ராஜராஜன் காலம் தொடங்கி மெய்கீர்த்திகள் கல்லில் வடிவமைக்கப்பட்டன. மெய்கீர்த்தியின் முதல் பகுதியில் மன்னரை புகழ்ந்து இலக்கியம் நயம்பட புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்கள் மூலம் கல்லில் பொறிக்கப்படும். பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நூல்வெளி பார்ப்போம். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் இரண்டு. அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. அதில் 16 முதல் 33 வரையான வரிகள் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. பாடப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணையக் கல்விக் கழகத்திலிருந்து பெறப்பட்டது. முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. மெய்கீர்த்திகளே கல்வெட்டின் முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. நுழையும் முன், அரசர்கள் தங்கள் வரலாறும் பெருமையும் காலம் கடந்து நிலைக்க விரும்பினார்கள். அழியாத வகையில் அதனை கல்லில் செதுக்கினார்கள். சங்க இலக்கியமான 10 பாடல்களின் இறுதியில் உள்ள பதிகங்கள் இதற்கு முன்னோடி. பல்லவர் கல்வெட்டுக்களிலும் பாண்டியர் செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சோழர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. செப்பமான வடிவம் பெற்றது. கல் இலக்கியமாய் அமைந்தது. இந்திரன் முதற் தியாசப்பாளர் என்மரும் ஒரு வடிவாகி வந்தபடியென நின்று மனுவானை தனி நடாத்திய படியானையே பிணிப்புண்பன வடிமணி சிலம்பே எறற்றுவன செல்லோடையே கலக்குண்பன வறுபுணலே சிறைப்படுவன. இந்திரன் முதலாக தியாசப்பாளகர் 8 ஒருவரும் பெற்றது போல் ஆட்சி செலுத்தினான் சோழன். அந்த சோழனுடைய ஆட்சியில் வந்து நாடு எப்படி வளமிக்க நாடாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாடப்பகுதியில் அந்த நாட்டில் யானைகள் மட்டுமே பிணிக்கப்படுவன, மக்கள் பிணிக்கப்படுவதில்லை. சிலம்புகள் மட்டுமே புலம்புகின்றன, மக்கள் புலம்புவதில்லை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன, மக்கள் கலக்கமடையவில்லை. புனல் மட்டுமே அடைக்கப்படுகின்றன, மக்கள் அடைக்கப்படுவதில்லை. இவ்வாறாக இந்த சோழ நாட்டில் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் ஏற்படலை, பிணி ஏற்படலை.
மக்கள் வந்து சிலம்புகள் மட்டும்தான் என்ன பண்ணுச்சு, புலம்புகின்றன. அந்த சிலம்புகளினுடைய சலங்கை ஒலிகள் மட்டும்தான் சத்தம் கேட்குது, மக்களினுடைய புலம்பல்கள் கேட்கலை. ஓடைகள் மட்டுமே கலக்கமடைகின்றன. ஓடைகள் அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் வந்து மீன்கள் துள்ளி விளையாடும் பொழுது அந்த ஓடைகள் மட்டும்தான் என்ன பண்ணுது, நீர் வந்து கலங்குகின்றது. மக்களினுடைய மனங்களில் வந்து எந்த ஒரு கலக்கமும் இல்லை. புனல் அடுத்த வரிகள் பார்ப்போம். மாவே வடுபடுவன, மா மலரே கடிய வாயின, காவுகளே கொடிய வாயின, கள்ளுண்பன வண்டுகளே, பொய்யுடையன வரைவேயே, போர்மலைவன எழுகலனியே. இந்நாட்டில் மாமரத்தில் உள்ள மாங்காய்கள் மட்டும்தான் வடுக்களாக மாவடுவாக இருக்குது, மக்கள் வந்து வடுபடுவதில்லை. இங்கு மலர்கள் மட்டுமே செடி கொடிகளிலிருந்து பறிக்கப்படுகின்றன, மக்களின் உரிமைகள் வந்து பறிக்கப்படுவதில்லை. காடுகளில் மட்டுமே கொடியை உடைய தாவரங்கள் உள்ளன, மக்கள் கொடியவர்கள் இல்லை. மலர்களில் உள்ள தேனை வண்டுகள் மட்டுமே குடிக்கின்றன, மக்கள் மது அருந்துவதில்லை. மலையின் விலையும் மூங்கில் மட்டுமே உள்ளீடற்று வெறுமையாக உள்ளன, மக்களிடையே வெறுமை இல்லை. நெற்கதிர்கள் மட்டுமே வயலிலிருந்து அறுத்து போர் போல் அமைக்கப்பட்டுள்ளன, நாட்டில் போர் இல்லை. அடுத்த வரிகள் பார்ப்போம். மையுடையன நெடுவரையே, மருளுடையன இளமான்களே, கைத்தாயாரே கடிந்தொருப்பார், இயற்புலவரே பொருள் வைப்பார், இசைப்பானரே கூடஞ்செய்வார். இந்த வரிகளினுடைய பொருள் பார்ப்போம். இங்கு நீண்ட மலைகளே வந்து உயர்ந்த இருள் சூழ்ந்து நிற்கின்றன, நாட்டில் வறுமையாகிய இருள் வந்து இல்லை. இளமான்களின் கண்களே வந்து மயங்குகின்றன, மக்களின் கண்களில் மருட்சியாகிய மயக்கம் வந்து இல்லை. குளத்து மீன்களே பிறழ்ந்து அதாவது துள்ளி செல்கின்றன, மக்கள் நிலை வந்து பிறழ்வதில்லை. செவிலி தாயாரே கோபம் கொள்வார்கள், நாட்டில் எவரும் கோபம் கொள்வதில்லை. புலவர்கள் பாடும் பாடலில் பொருள் பொதிந்து மறைந்துள்ளது, பொதிந்து அந்த புலவர்கள் பாடக்கூடிய பாடல்களில் தான் பொருள் என்ன பண்ணியிருக்கு, மறைந்திருக்கு. மக்கள் எவரும் நாட்டில் வந்து பொருளை வந்து எவரும் என்ன பண்ணுறதில் மறைத்து வைப்பது இல்லை. இசைப்பாணர்கள் தெருக்களில் கூடி ஆடி பாடுவார்கள், மக்களில் வேறு எவரும் அவ்வாறு செய்வதில்லை. அடுத்த வரிகள் பார்ப்போம். என்று கூறி இவன் காக்கும் திருநாட்டினியல் இதுவென, நின்று காவல் நெறி பூண்டு நெறியல்லது நினையாது, தந்தையில்லோர் தந்தையாகியும் தாயாரில்லோர் தாயாராகியும் மைந்தரில்லோர் மைந்தராகியும் மண்ணுயிர்கட்குயிராகியும் விழிப்பெற்ற பயனென்னவும் மெய்ப்பெற்ற அருளென்னவும் மொழிப்பெற்ற பொருளென்னவும் முகம்பெற்ற பணுவலென்னவும் எத்துறைக்கும் இறைவனென்னவும் யாஞ்சை. பொருள் பார்ப்போம். அவன் நெறியோடு நின்று காவல் காக்கின்றான், தந்தையில்லாதோருக்கு தந்தையாய் இருக்கின்றான், தாயில்லாதோருக்கு தாயாய் இருக்கின்றான், மகன் இல்லாதோருக்கு மகனாக இருக்கின்றான், உலகில் உயிர்களுக்கு எல்லாம் உயிராக இருக்கின்றான், விழிப்பெற்ற பயனாகவும் மெய்ப்பெற்ற அருளாகவும் மொழிப்பெற்ற பொருளாகவும் புகழ்பெற்ற நூல் போலவும் திகழ்கின்றான், புகழ் அனைத்திற்கும் தலைவனாகி யாதும் புரிகின்றான். இவ்வாறாக சோழர்களின் ஆட்சி சிறப்புகளை மெய்க்கீர்த்தி செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. நன்றி.